ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு நிஃப்டின், எந்த பிரச்சனையும் இல்லை நினச்சிட்ருப்போம். ஆனால் அப்போ தான் எல்லாமே வந்து சேருங்க. அதுவும் இந்த மீடியா வந்து எப்படி நம்மளை வச்சு விளாடுவாங்கன்னு நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஃப்ரைடே வந்து செம்மையான அடிங்க யூஎஸ் மார்க்கெட்ஸ். நான் ஃபஸ்ட்டு நிஃப்டி அனலிஸ்க்கு காட்டுறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்ஸை காட்டுறேன். டவு ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் அப்படிங்கிறது யூஎஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸ். நம்மளதில் நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி அவங்களதில் மூணு இருக்குது, டவு ஜோன்ஸ், எஸ்என்பி 500, அப்புறம் நாஸ்டாக்னு மூணு. அந்த மூணுமே நான் காட்டுறேன் லைட்டாக. ஸோ முதல்ல இப்படி ஒரு பேரலல் ஜோனில் போயிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு உடச்சிச்சோ, அப்புறம் இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி இன்னொரு ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைனில் ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம், இங்கே மூணாவது டைம் இப்போ போன வாரம் வந்து பட்டுச்சு. அப்போவும் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே எடுத்துட்டாங்க. ஸோ இதனால் கண்டிப்பாக இனி டவுன் சைட் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கூட, ஏன்னா ரொம்ப கிளியராக ரெஸ்பெக்ட் ஆகுது பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த பாருங்கள், இத்தனை நாளாக ஃபெட் ரேட் ஹைக் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னு தான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த மார்க்கெட்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க நல்லா. ஆனால் இப்போ திருப்பி அதே இதை சொல்லி கீழே இறக்குறாங்க. அவங்க இறக்கணும்னு நினச்சினா கரெக்டான இந்த மாதிரி டெக்னிக்கல் லெவல்ஸில் வரும்போது வேணுக்குன்னு ஆல்ரெடி இருந்த நியூஸையே குட் நியூஸ்னு சொன்னதே உடனே பேட் நியூஸ்ன்னு மாற்றி வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மீடியாவில் வேறு மாதிரி எழுதுவாங்க. இத்தனை நாள் சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ டெக்னிக்கல் லெவலில் ஒரு மாதிரி ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, அப்போ இந்த மாதிரி வேணுக்குன்னு கீழே இறக்குற மாதிரி நியூஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய பியர் கார்டல் பண்ணுற வேலைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன மாதிரிலாம் தோணுது அப்படிங்கிறது உங்களோட கருத்து தெரிவிங்க. எல்லோரும் நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணி அவங்கவுங்க தோன்றதெல்லாம் சொல்கிறத கேட்குறதுக்கு தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட கருத்தையும் தெரிவிங்க, மக்கள் எல்லோரும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ நான் ஒன் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ் இது தான் மெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல் லெவல்ஸில் வரும்போது இவங்க பாருங்கள் பேட் நியூஸ்லாம் வேணுக்குன்னே விடுறாங்க. பேட் நியூஸை தான் விட்டால் பரவாயில்ல, இருக்கிற குட் நியூஸையே திருப்பி பேட் நியூஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி மாற்றுறாங்க. அதுதான் கடுப்பு. அதே மாதிரி எஸ்என்பி 500ங்கிறது இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டான இண்டெக்ஸ். அவங்களும் பாருங்கள் நீட்டாக இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே டவு ஜோன்ஸோட ஃபார்மேஷன் மாதிரியே தான் இருக்குது. நீட்டாக இந்த மூணாவது டைம் இங்கே அடித்து நல்லா இறக்கிட்டாங்க. இப்போ 50 டே EMA 20 டே EMA எல்லாத்தையும் கடந்து கீழே போய்ட்டுருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இந்த மார்க்கெட்டை நம்பி இறங்காதீங்க. எப்போ யூஎஸ் மார்க்கெட்டும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போதோ அப்போந்தாங்க நம்ம ட்ரெண்ட் லைனை உடச்சி மேலே போனாலும் ஒன்று ரெண்டு வாரமாவது தாக்கு பிடிக்கணும். அப்போந்தான் ஹோல் வேர்ல்டு எல்லா வேர்ல்டுள்ள அத்தனை மார்க்கெட்ஸும் திரும்பும். ஸோ நாஸ்டாக் பாருங்கள், நாஸ்டாக் வந்து உடைக்கிற மாதிரி உடச்சி ஒரு வாரம் கூட தாங்கலை. அப்படியே பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஃபேக் அவுட் ஆகிட்டாங்க. ஃபேக் அவுட்னா என்னென்னா, பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் உடனே திருப்பி அந்த ஜோன்குள்ளே இழுக்கிறது தாங்க ஃபேக் அவுட். இங்கே பாருங்கள், இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபார்மேஷன். ஒன்று ரெண்டு மூணாவது வாட்டி வந்து August 8th ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ கொண்டு போனாங்க ஒரு வாரத்தில் மேலே கொண்டு போய் வந்து ஒரு நாள் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கல. ஒரு 4-5 நாள் இருந்துட்டு திருப்பி அதுக்குள்ளே எழுத்துட்டாங்க. எல்லாமே பயங்கரமாக பியரிஷாக தான் இருக்குங்க பார்க்குறதுக்கு யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம். ஸோ நான் ஏன் யூஎஸ் மார்க்கெட்ஸ் காட்டுறேன்னு பிகினர்ஸ்க்கு தெரியணும். நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லை, வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாமே யூஎஸ் மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதை தான் நம்ம பண்ணுவோம். ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஏறுனா நம்ம ஏறுவோம், அது இறங்குனா நம்ம இறங்குவோம். நிஃப்டிக்கு வருவாங்க. நிஃப்டி பாருங்க, இந்த ரெட் லைன் வந்து தாண்டற மாதிரி தாண்டி 4 நாள் கூட இருக்கலங்க. 4வது நாளே உள்ளே இறக்கிட்டாங்க திருப்பி அந்த ஜோனுக்குள்ளே. இதுதான் இது பேர் தாங்க ஃபேக் அவுட். பிரேக் அவுட் இந்த ஜோனை விட்டு வெளில போகிறாங்க, பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க, உடனே உள்ளே இறக்கிடுவாங்க. இதுதான் ஃபேக் அவுட். இப்போ வந்து August 23rd அன்றைக்கி பாருங்கள், ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்துச்சு. அதெல்லாம் எதுக்குன்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி க்ரீனாக இருந்துச்சு. அது போக நம்ம வந்து இந்த 20 EMA எப்போவுமே இந்த மாதிரி நல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட்ஸில் 20 EMA வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் சார்ட்லேயும் சரி, டே சார்ட்லேயும் சரி, அந்த இடத்துல தூக்க பார்ப்பாங்க நிறைய பேர் மார்க்கெட்டை. ஸோ அங்கே பாருங்கள், அன்றைக்கி அந்த 20 EMA இருந்ததுனாலையும் யூஎஸ் மார்க்கெட் ஸ்லைட்டாக பாசிட்டிவாக இருந்ததுனாலையும் நல்லா க்ரீன் கேண்டில் கொடுத்து தூக்குனாங்க. ஆனால் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், ஆனால் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃப்ரைடே வந்து பயங்கரமாக ஒரு நியூஸை கொண்டு வந்து சோழியை முடிச்சு விட்டாங்க யூஎஸ் மார்க்கெட். ஸோ நம்ம SGX நிஃப்டி பாருங்கள், இந்த சைட் பாருங்கள், ரைட் சைட் 215 பாயிண்ட்ஸ் டவுன். 215 பாயிண்ட்ஸ் டவுன்னா மண்டே ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாக இந்த 20 EMA கீழே தான் ஆரம்பிக்குங்க. ஈஸியாக 50 EMA வரை அழகாக இழுத்துருவானுவேன். இதை மட்டும் மண்டே இதுக்கு கீழே ஆரம்பிச்சிச்சோ கண்டிப்பாக இழுத்து ஒரு 17,000 வரை அழகாக கொண்டு வந்துடுவாங்க. ஈஸியாக 2 நாளில் 17,000 வரை கண்டிப்பாக ரீச் ஆயிரும். 17,000க்கு அப்புறம் ஒரு 16,800 லெவல்ஸ் பக்கம் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக அந்த 16,800 லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக. ஸோ 16,800 கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுக்க பார்ப்பாங்க. ஸோ 16,800 கொடுக்க முடியலன்னா
கண்டிப்பாக கீழே வர இந்த கீழே உள்ள க்ரீன் லைன் வர இழுக்கிறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. 14,500 வரை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீக்லி சார்ட்டையும் காட்டுறேன். ஸோ நிஃப்டி வீக்லி சார்ட் பாருங்கள், நான் அன்னிலேருந்து 2-3 வாரமாக சொல்லிகிட்டே இருந்தேன், இந்த ரெட் லைனை உடைக்கிறது பிரச்சனை இல்லை, வீக்லி கேண்டில் க்ளோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள், வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து வைக்கவே முடில, ரொம்ப ரொம்ப பரிதாப நிலைமையில் இருந்துச்சு அந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ். இங்கே பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு செல்லிங் வந்திருக்கு. அன்றைக்கே அந்த வீக்லி கேண்டில் க்ளோஸே உள்ளே எழுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அடுத்த வாரமாக எழுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இங்கேருந்து இழுக்கிறப்ப பயங்கரமான ரெட் கேண்டில் இருந்துச்சு, ஸோ கண்டிப்பாக கீழே எடுத்துருவாங்கன்னு ஒரு 100% நம்பிக்கை இருந்துச்சு. இந்த டைம் ஒரே ஒரு 90% நம்பிக்கை இருந்துச்சு எடுத்துருவாங்கன்னு, ஆனாலும் ஒரு 10% மேலே கொண்டு போவாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா இந்த வீக்லி கேண்டில் பாருங்கள் நல்லா ரெக்கவரி கொடுத்துருக்கு, திருப்பி முடிகிறப்ப வீக் முடிகிறப்ப இங்கே பாருங்கள் இங்கே வர இழுத்ததை நல்லா திருப்பி ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வர போயிட்டு இங்கே வர வந்தது இங்கே வர ஏறிச்சா தான் இவ்வளோ பெரிய விக்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரெக்கவரினால் ஸோ சரி உடைக்க வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் லைட்டாக. ஆனால் பாருங்கள் இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 200 பாயிண்ட் கீழே ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க, மண்டே வந்து இந்த வீக்லி கேண்டில் இது இருந்துச்சு, இந்த விக் முடிகிற ஏரியா வந்து 17,344. மண்டே வந்து 17,344 கீழே ஆரம்பித்து ஒரு 1 hour to 2 hours மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க, ஈஸியாக 17,000 வரை எடுத்து அப்புறம் 16,800 எடுத்துருவாங்க கண்டிப்பாக. அது நடக்கும், பார்ப்போம். அந்த யூஎஸ் மார்க்கெட்டும் திருப்பி திருப்பி வேணுக்குன்னு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் மாதிரி காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா 200% எழுத்துருவாங்க. ஏதாவது குட் நியூஸ் காட்டுற மாதிரி காட்டினா வேணால் லைட்டாக ரெக்கவரி நடக்கும், பார்ப்போம். மீடியா என்ன நினச்சிருக்காங்களோ அதுபடி தான் மார்க்கெட் போகுது இப்போலாம். ஸோ அவங்க என்னத்தை தான் காட்டுறாங்கன்னு பார்ப்போம். எல்லோரும் யூஎஸ் மார்க்கெட்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, அங்கே ஒரு நியூஸையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. investing.com இதில் நியூஸ்லாம் போடுவாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட் எங்கே போகுதுங்கிற மாதிரி என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த புல் கார்ட்டிலும் பியர் கார்ட்டிலும் என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஓரளவு ஐடியா கிடைக்கும். பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து அந்த இதை உடச்சி நல்லா மேலே தான் இருக்குது, ஒரு 2 நாள் நல்லா ஃபாலோ ஆகிட்டு அவங்களும் பாருங்கள். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி பாருங்கள், 20 EMA-ல தான் தூக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா 20 EMA எப்போவுமே லாஸ்ட் 20 கேண்டில்ஸோட ஆவரேஜை வச்சு ஒரு மாதிரியான கல்குலேஷன் வச்சு இந்த இது வந்து வந்துட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் 20 trading sessions ஒரு மாதத்தோட ஆவரேஜ், ஒரு மாதத்தோட ஆவரேஜை வச்சு இந்த 20 EMA-லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல பயர்ஸ் வர ட்ரை பண்ணுவாங்க என்ட்ராக. ஸோ அதனால தான் எப்பவும் 20 EMA-ல தூக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே பட்டனா எப்பவும் அப்படியே மேலே போயிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை, ஏன்னா மேலே போகும்போது செல்லர்ஸும் அக்ரஸிவாக இருந்தேன்னா ஈஸியாக அதை உடைக்க வச்சுருவாங்க. ஸோ மண்டே வந்து நல்ல ஒரு 400-500 பாயிண்ட்டுக்கு மேலே தான் கீழே தான் கேப் டவுன் ஆக போகுது. ஸோ மண்டேவும் இந்த 20 EMA பக்கத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டியது, அதுக்கு கீழே உடச்சிட்டுனா கண்டிப்பாக எழுத்துருவாங்க கீழே இந்த 50 SMA வரை எழுத்துருவாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் அங்கே போக வாய்ப்பு இருக்குன்னா பாருங்கள், இந்த க்ரீன் ட்ரெண்ட் லைன் இந்த க்ரீன் ட்ரெண்ட் லைன் வரை இழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே வர பேங்க் சேஃப் தான் இந்த க்ரீன் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரை. ஏன்னா டெக்னிக்கலாக பிரேக் அவுட் கொடுத்துட்டோன்னா இது மேலே ரீடெஸ்ட் பண்ணும், இது மேலே ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி மேலே போகும். ஸோ இங்கேருந்து மேலே போனால் நல்லது, திருப்பி இந்த ஜோனுக்குள்ளே இழுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான், இன்னும் 1-2 வருஷத்துக்கு நம்ம டவுன் ட்ரெண்டில் தான் இருப்போம் மோஸ்ட் ப்ரோபப்ளி, பார்ப்போம். மீடியாவும் என்ன பண்ணுதுன்னு அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். நம்ம ஆட்டோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தது தாங்க இந்த ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டுருக்கு, இதை தாண்டி போக விட மாட்டாங்க கஷ்டங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுவும் தாண்டுற மாதிரி தாண்டி அன்றைக்கே இறக்கிட்டாங்க உள்ள. மண்டேவும் கேப் டவுனு கண்டிப்பாக எழுத்தா மோஸ்ட்லி இந்த க்ரீன் ஜோன் வரை எழுத்துருவாங்க. இந்த க்ரீன் ஜோன் எதுக்குன்னா அதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை, அதை உடச்சி மேலே போனதுக்கப்புறம் திருப்பி கீழே வர்றப்ப அந்த இடத்துல திருப்பி சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதையும் சஸ்டெயின் பண்ண முடியல, இதையும் கீழே உடச்சுனா கண்டிப்பாக இந்த க்ரீன் லைன் வரை வந்துடும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்வெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி பாருங்க, ஐடியும் நான் லாஸ்ட் வீக் வீடியோல என்ன சொல்லியிருந்தேன்னு பாருங்க. ஐடி வந்து ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, 100% கன்ஃபார்ம் கொடுக்கல, 50% கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம் ஆகணும்னா திருப்பி இந்த ஜோனுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு, அதாவது கொஞ்சம் கஷ்டம், வாய்ப்புகள் கம்மி, ஏதாவது செல்லிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா அதே மாதிரி அந்த ரெட் லைன் கூட போக முடியல, அன்னைக்கு போன வாரமே ட்ரை பண்ணிருந்த முடியல, August 11th அன்னைக்கு லைட்டா ரிஜெக்ஷன் இருக்கு, அப்புறம் August 17th மைல்டு ரிஜெக்ஷன், அப்புறம் போன ஃப்ரைடே வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு தரமான செய்தி, இன்னைக்கு நல்லா எழுதிட்டாங்க. இது வந்து திருப்பி இந்த இறங்கி நாளைக்கும் இறங்கிச்சுங்களா கண்டிப்பா இந்த கிளீன் வர பட்டு திருப்பி அட்டை பார்ப்பாங்க. இதுவரை எழுத்துவாங்க.
பாத்தீங்களா, இதுக்குள்ள போக முடியலன்னா கண்டிப்பா இந்த கிரீன் லைன் மேல இழுத்துருவாங்க அப்படின்னு. கண்டிப்பா இந்த கிரீன் லைன் போகணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த கிரீன் லைன் மேல இழுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, இனி இந்த கிரீன்ல இருந்து சப்போர்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்கிருந்து திருப்பி மேலே போகணும், இங்கிருந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகி மேலே போகணும். ரீடெஸ்ட் பண்ண முடியாம அதான் நாஸ்டாக்ல 4% வந்துச்சு. ஸோ நாளைக்கு ஐடியும் ரொம்ப கொடூரமாக தான் இறங்கி ஆரம்பிக்கும். ஐடி இதுக்கு கீழே தான் மண்டே ஆரம்பிக்க போது. ஸோ கண்டிப்பாக திருப்பி இதுவரை இந்த கிரீன் லைன் வர திருப்பி இழுத்துருவாங்க. ஐடியெல்லாம் நல்ல தர ரேட்டுக்கு வரப்போகுதுன்னு ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பாருங்க, அடுத்த வாரம் நல்லா ஃபாலோ இருந்துச்சுன்னா திருப்பி ஐடிலாம் நீங்கள் இன் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ட்ரு ஆகலாம். ஏன்னா நல்ல ரேட்டில் கிடைக்குது. லாங் டேர்ம்னா நான் சொல்கிறது 4-5 வருஷத்துக்கு இந்த காசு தேவையில்லை, நான் போட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டு வைக்கலாம். ரொம்ப சூப்பரான ரேட்டுக்கு கிடைக்குங்க. இதுவரை காமிச்சது எல்லாமே டெய்லி சார்ட். இப்போ ஃபார்மா வந்து வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், லாங் டேர்மில் இந்த ஒரு மாதிரி பேரலல் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வருஷமாக கரெக்டாக இந்த பாருங்கள் இந்த ஸ்லோப்பிங் பேரலல் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கு. நீட்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி போகுது பாருங்க, தெரியுது. இதுக்குள்ளேயே நீட்டாக போயிட்டுருக்குங்க. ஸோ ஃபார்மா வந்து ரொம்ப அப் ட்ரெண்டும் இல்லை, ரொம்ப டவுன் ட்ரெண்டும் இல்லை, மெதுவாக இறங்கிட்டுருக்கு. ஸோ இந்த க்ரீன் ஜோனுக்கு உள்ளே இருக்கிற வர சேஃப் தான். எப்போ இந்த க்ரீன் ஜோனை உடச்சி இதுக்கு கீழே போதோ அவ்வளோதான், ஃபார்மாவில் ஒரு புது பியர் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபார்மா லவர்ஸ்லாம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல சப்போர்ட் மாதிரி வந்தோன்னா இந்த இடத்துல நல்லா இன்வெஸ்டிங் பண்ணலாம். ஹோட்டல்ஸ் ஒன்று கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது. ஏன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டைம் உடைச்சாங்க, திருப்பி அப்படியே உள்ளே எழுத்துட்டாங்க நல்லா. ஸோ இந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே இருக்கிற வர பிரச்சனை இல்லை. ஸோ ஐடி அடி வாங்கின மாதிரி இது அடி வாங்காது. ஏன்னா மண்டே கேப்டவுன் ஆனாலும் இன்னும் 4-5 நாள் கேப்டவுன் வர வரையும் தாக்கு பிடிக்கும் இந்த க்ரீன் ஜோன் வர. ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட்டை எத்தனை ட்ரை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே இருக்கிற வர சேஃப். என்றைக்கு இதை உடைக்குதோ அப்போலாம் ஸ்விங் ட்ரேடர்ஸ்லாம் ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிடுங்க. நிஃப்டி எனர்ஜி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டுறேன்னு நினைக்கிறேன். எனர்ஜி இத்தனை நாளாக காட்டாமல் விட்டேன். இப்போ எனர்ஜி எதுக்கு காட்டுறேன்னா, நிஃப்டி எனர்ஜிக்குள்ளே தாங்க ரிலையன்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ரிலையன்ஸ் தான் இருக்கிறதுலே டாப் ஹெவி வெயிட். ஸோ ரிலையன்ஸ் எந்த பக்கமும் அதோ அந்த பக்கம் நிஃப்டிகளுக்கு நிறைய டைம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், இதுவும் வீக்லி சார்ட். நீட்டாக 2 வருஷமாக இந்த பேரலல் ஜோனுக்குள்ளேயே ரெஸ்பெக்ட் பண்ணி போயிட்டுருக்கு. பாருங்கள், ஜூலை 2020 இப்போ வர 2.5 வருஷமாக நீட்டாக இந்த பேரலல் ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்குது. நடுவில் இதை உடைச்சாங்க, இதுவும் மெட்டல் மாதிரி தான் உடச்சிட்டு இப்படி கீழே டவுன் டர்ன் ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன்னா திருப்பி அப்படியே உள்ளே எழுத்துட்டாங்க. இப்போதைக்கு இந்த பாருங்கள் அந்த க்ரீன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. மண்டே கேப் டவுன் ஆகி இதுக்கு வெளியில் வந்து அடுத்த வாரம் வீக்லி கேண்டில் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி இங்கேயும் ரெட் கேண்டில் வந்துருச்சுன்னா திருப்பி நல்லா எழுத்துருவாங்க கீழே வர. ஸோ பார்க்கலாம். எஃப்எம்சிஜி ஒன்று தாங்க இன்னும் கன் மாதிரி அப்படி ஸ்டெடியாகவே இருக்கான். அதாவது நல்லா ஏறினதுக்கப்புறம் ஒரு நல்ல சைட்வேஸ் கன்சாலிடேஷன் தான். ரொம்ப ஒன்றும் டவுன் ட்ரெண்ட்லாம் காட்டவே இல்லை. இன்னும் இந்த 20 EMAக்கு மேலே கெத்தாக நின்று தான் இருக்கான். மண்டே வந்து கண்டிப்பாக கேப்டனாக இந்த 20 EMA கீழே வரும். அப்போவும் இந்த க்ரீன் ஜோன் வர தான் விழ வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் வந்து திருப்பி ஏற்றி விடுவாங்கன்னு ரொம்ப நம்புகிறேன். அதையும் உடைச்சான்னு வைங்க, இதை உடைக்க வாய்ப்பே இல்லை. எஃப்எம்சிஜி 99% உடைக்க மாட்டாங்க. 1% உடைச்சாலும் திருப்பி இங்கே வர விழ வாய்ப்பு இருக்குது. இந்த இங்கே ஒரு க்ரீன் லைன் போட்டிருக்குன்னா இந்த க்ரீன் லைன் மேலே விழ வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த க்ரீன் ஜோன் என்னென்னா அதுதான் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. ஸோ அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி போகும்போது திருப்பி கீழே வரும்போது அது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இது பேர் எஸ்ஆர் ஃபிளிப் அப்படிம்பாங்க, பிகினர்ஸ்க்காண்டி சொல்கிறேன். இது ரெசிஸ்டன்ஸுங்க. இந்த இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இறக்க ட்ரை பண்ணாங்க. அதை தாண்டி உடச்சி பிரேக் அவுட் கொடுக்கும்போது மேலே போயிட்டே இருக்கணும். கீழே வர பட்சத்தில் இந்த கீழே திருப்பி வரும்போது இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதுதாங்க கான்செப்ட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு ஜோனே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். எஃப்எம்சிஜியில் எதுவும் ஒரு ரேலிலாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க, இந்துஸ்தான் யூனிலிவர் பிரிட்டானியா அந்த மாதிரி நல்ல கம்பெனிலாம் வாங்க மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் சீப்பாக கிடச்சா நல்லாயிருக்குமா, இந்த இடத்துல இந்த க்ரீன் ஜோன் வரும்போது நீங்கள் வாங்க ட்ரை பண்ணலாங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ணனா ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். இந்த இடத்துல நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சுன்னா திருப்பி லைட்டாக ஒரு ஸ்விங் ட்ரேட் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடில் யாராவது இங்கெல்லாம் வாங்கி நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா புக் பண்ணுறது நல்லது. அவ்வளோ தாங்க, இதுக்கு மேலே பெருசாக காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு யாருக்காவது இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, லெவல்ஸில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கேள்வி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக அந்த லெவல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறேன்.
ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இந்த இந்த மாதிரி பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆயிருந்தேன்னா அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது பொசிஷன் வச்சுருந்தீங்களா, இல்லை இப்போ எடுக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்களான்னு ஸ்விங் ட்ரேடுக்கோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த என்ன ஸ்டாக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து பார்த்து சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் திடீர் திடீர்னு அன்சப்ஸ்கிரைப் வேறு பண்ணுறாங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் வந்து லைட்டாக இறங்கிட்டு திருப்பி ஏறுது. இது என்னன்னு தெரியல, யூடியூப்ல எதுவும் கிளிச்சா இல்லை மக்கள் உண்மையிலே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திருப்பி புது சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ என்னன்னு தெரியல, ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், இந்த சேனலில் பண்ணுறது எதுவும் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், இல்லை எந்த மாதிரி புதுசாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஒன்று ரெண்டு பேர் லைவ் வீடியோஸ்லாம் நிறைய வாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் லைவ் வீடியோஸ்லாம் வந்து இன்ட்ராடே காமிச்சுனா எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரில, அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராக இருந்தாலும் நான் லைவுக்கு வரலாம். ஆனால் எத்தனை பேர் ஃபுல் டைம் இன்ட்ரேடர்ஸாக இருந்து இன்ட்ராடேலாம் பண்ணுறீங்கன்னு தெரில. எனக்கும் லைவ் வரணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போனதுக்கப்புறம் எல்லாம் வரலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போதைக்கு 450 இருக்காங்க, நல்ல டீசெண்டான நம்பர் தான். ஸோ இங்கே அட்லீஸ்ட் ஒரு 10-15 பேராவது ஃபுல் டைம் ட்ரேடர்ஸாக இருந்து லைவ் ட்ரேடிங்கில் வந்து ஏதாவது காட்டணும் அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது இன்ட்ராடே நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் எப்படி இன்ட்ராடே எடுக்கலாம்னு காட்டணுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா சும்மா நான் மட்டும் லைவில் வந்து தனியாக உட்காந்துருந்தால் நல்லா இருக்காது, ஆக்வேர்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் நீங்கள் கேட்டால் தான் என்னால் லைவ்லலாம் வர முடியும். ஒன்று ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க, ஒரு 10-15 பேர் கேட்டிருந்தா கேட்டாலாவது நான் வருவேன். சரி, அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் மண்டே டியூஸ்டே மார்க்கெட்டோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு அடுத்த அனாலிசிஸ் வீடியோவுக்கு வரேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.